காங்கேசந்துறை சீமெந்து கூட்டு தாபனத்திற்கு சொந்தமான 65 ஹெக்டேர் காணினை விடுவித்து அதில் 400 இடம்பெயர்ந்த குடும்பங்களை மீள்குடியேற்றம் செய்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் வகையில் கொழும்பில் இன்று புதன்கிழமை நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அமைச்சரவை பேச்சாளர் கயந்த கருணா திலக்க இதனை தெரிவித்துள்ளார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், கட்டும் ஹேத்துவின் நவத்தன்வு பவுல் திலக்ஷ பணசெக் தாசக் மே மாசே மார்த்து மாசே வனவிட்ட உத்துரு நெகநீர பலாத்தில பதிஞ்சுகிறவளா தீனும். வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இவ்வருடம் மார்ச் மாத இறுதி வரையில் 251,000 இடம்பெயர்ந்த மக்கள் மீள்குடியேற்றப்பட்டுள்ளனர். எனினும் இன்னும் 14,000 குடும்பங்கள் மீள்குடியேற்றப்பட உள்ளன. இக்குடும்பங்களில் 11,000 குடும்பங்கள் யாழ் மாவட்டத்திலேயே இருக்கின்றன. தற்போது யாழ் மாவட்டத்தில் 1,109 குடும்பங்கள் தெல்லிப்பள்ளி பிரதேச செயலக பிரிவில் உள்ள 31 நலன்புரி நிலையங்களில் வாழ்கின்றன. அக்குடும்பங்களில் 641 குடும்பங்கள் காணியற்ற குடும்பங்களாக அறிக்கையிடப்பட்டுள்ளன. இந்நிலையில் நலன்புரி நிலையங்களினூடாக இடம்பெயர்ந்த குடும்பங்களை மீள்குடியேற்றுவதற்கு காங்கேசந்துறை சீமெந்து கூட்டு தாபனத்திற்கு சொந்தமான 65 ஹெக்டேர் காணி அடையாளம் காணப்பட்டுள்ளது. குறித்த இடத்தில் யாழ் தெல்லிப்பள்ளி பிரதேசத்தில் காணப்படுகின்ற 400 இடம்பெயர்ந்த குடும்பங்களை உடனடியாக மீள்குடியேற்ற முடியும். எனவே குறித்த காணியினை விடுவித்து அதனை அரச உடைமையாக்கி உடனடியாக பகிர்ந்தளிப்பதற்கு சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு, புனர்வாழ்வளிப்பு, மீள்குடியேற்றம் மற்றும் இந்து சமய அலுவல்கள் அமைச்சர் டி எம் சுவாமிநாதனால் முன்வைக்கப்பட்ட யோசனைகளுக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இடம் கொட்டசாக் நிதாஸ்கரகின ரஜேட பவராகணியம் பினிச பந்தனாகார பிரதிசன்ஸ்கன் புனருத்தாபன நெவத பதிஞ்சுக்கிறீம்ஹா ஹிந்து ஆகமிக் கட்டியுத்து அமாத்திய டி எம் சுவாமிநாதன் மதித்துமாய் திரிபத் கலப்பு யோஜனாவ அமாத்திய மண்டலி அனுமதிக்கலாம்.